ஓம் சாந்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது அனைத்து தர்மங்களின் ஒரே இறைவனான நம்முடைய சிவத்தந்தை இப்போது நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காக இந்த பூமியில் வந்து நமக்கு ஞானத்தை கற்பிக்கின்றார் அந்த ஞானத்தை நாம் கற்று இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு எண்ணற்ற செல்வங்களை நாம் பெற இருக்கின்றோம் அதனால் இந்த ஞான படிப்பினை நாம் இறைவனிடம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அப்படி இறைவனிடம் நாம் கற்றுக்கொண்டிருக்கும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி தூய்மையாகவும் வேண்டும் என்று நம்முடைய இறைவன் நமக்கு தூய்மையை தினம்தோறும் கற்பிக்கின்றார் அதைதான் நாம் முரளி என்று கூறுகின்றோம் தந்தை கூறும் முரளியை நாம் இப்போது கேட்போம் தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்போது இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு இங்கேதான் படிப்பை படிக்க வேண்டும் முள்ளிலிருந்து மனமிக்க மலர்களாக நீங்கள் ஆக வேண்டும் நீங்கள் இப்போது தெய்வீக குணங்களை தாரணை செய்வதோடு அனைவருக்கும் இந்த ஞானத்தை கற்பிக்க வேண்டும் கேள்வி எந்த குழந்தைகளின் புத்தியில் பூட்டு வரிசை கிரமமாக திறந்து கொண்டே போகிறது பதில் யாரெல்லாம் படி நடந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளின் மனம் அதாவது பதீத பாவனர் பாபாவின் நினைப்பார்களோ யாரெல்லாம் இறைவனை நினைத்து கொண்டே இந்த ஞானத்தை படிப்பார்களோ அவர்களுடைய புத்தியின் பூட்டு கல்வியை கற்றுத்தருபவரோடு யாருக்கு நினைவின் தொடர்பு இருக்கிறதோ அவர்களின் புத்தியின் போட்டு திறந்து கொண்டே செல்கின்றது பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் பயிற்சி செய்யுங்கள் நாம் ஆத்மா நாம் எல்லோரும் சகோதர சகோதரன் நாம் இறை தந்தை பாபாவிடமிருந்துதான் இந்த ஞானத்தை கேட்கின்றோம் ஆத்ம அபிமானியாக நாம் உணர்ந்து இந்த ஞானத்தை நாம் கேட்க வேண்டும் மேலும் நாம் எல்லோருமே சகோதர சகோதரர்கள் எனவே இந்த ஞானத்தை அனைத்து சகோதரர்களுக்கும் இந்த ஞானத்தை சொல்ல வேண்டும் அப்படி நாம் இந்த ஞானத்தை கேட்டு தாரணை செய்து தூய்மையாக இருந்து அனைவருக்கும் இந்த ஞானத்தை கற்பிக்கும்போதுதான் நம்முடைய தூய்மையான உலகத்திற்கு செல்லுகின்ற பாதை நமக்கு திறந்து கொண்டே இருக்கும் அதைத்தான் பூட்டு திறந்து கொண்டே செல்லும் என்று கூறப்படுகிறது ஓம் சாந்தி பாபா குழந்தைகளாகிய நமக்கு இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் நமது துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் நாம் எப்படி இருந்தோம் ஏன் இப்படி இருக்கின்றோம் என்பதை பற்றி முதல் இடைக்கடையை பற்றிய ஞானத்தை இப்போது நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார் நாம் இப்போது தந்தையின் ஞானத்தை கேட்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் சிவபாபாவின் நினைவில் மட்டுமே நாம் இருக்க வேண்டும் என்பதில்லை அது சாந்தி மட்டும் என்று ஆகிவிடும் பிறகு சுகமும் நமக்கு வேண்டுமல்லவா எனவே இந்த ஞானத்தை கேட்டு கேட்டு நாம் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து அனைவரையும் நாம் சாந்தி அதாவது அமைதியாக்க வேண்டும் இந்த உலகத்தையே நாம் அமைதியாக்க வேண்டும் நாம் இப்போது சாந்தியில் இருக்க வேண்டும் மேலும் சுயதரிசன சக்கரதாரியாக ஆகி அதாவது ராஜ்யத்தையும் நாம் நினைவு செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் இப்போது சொர்க்கத்தில் ராஜ்யத்தை செய்யப் போகின்றோம் எனவே அதற்கான பயிற்சியை நாம் இங்கேயே உணர்ந்து நாம் அதன்படி நடந்து காட்ட வேண்டும் நாம் இப்போது புருஷார்த்தம் செய்வதே அதாவது இந்த ஞானத்தை கற்று நாம் இந்த நரனிலிருந்து நாராயணனாக அல்லது நாம் இப்போது சாதாரண மனிதரிலிருந்து மீண்டும் தேவதையாக ஆவதற்காக நாம் இப்போது ஒரே ஒரு தந்தையிடம் அந்த இறைவனிடம் இந்த ஞான குணங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அந்த ஒருவரிடம்தான் தெய்வீக குணங்கள் இருந்தாலும் அதாவது தேவதா என சொல்ல மாட்டார்கள் தேவதைகள் இருப்பதே சொர்க்கத்தில்தான் அங்கு வாழ்பவர்கள் அனைவருமே தூய்மையான தேவதைகளாக இருப்பார்கள் எனவே சொர்க்கத்து அந்த உலகத்தில்தான் மனிதர்களுக்கு சொர்க்கத்தை பற்றி தெரியாது குழந்தைகளாகிய நாம் இப்போது அறிந்து கொண்டோம் புது உலகம் சொர்க்கம் என்றும் இந்த பழைய உலகத்தை தான் நாம் நரகம் என்றும் இப்போது கூறப்படுகின்றது இதையும் நம்முடைய பாரதவாசிகள்தான் அறிந்திருக்கின்றார்கள் ஏனென்றால் இந்த பாரத நாடுதான் மீண்டும் சொர்க்கமாக ஆகப் போகின்றது எந்தெந்த தேவதைகள் சக்தியுகத்தில் ராஜ்யம் செய்தார்களோ அவர்களின் சித்திரங்கள் கூட பாரதத்தில்தான் இருக்கின்றது இதுதான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினுடையதாகும் பிறகு அவர்களுடைய சித்திரங்களை பூஜைக்காக வெளியில் எடுத்து செல்கின்றார்கள் வெளியிலே எங்கு சென்றாலும் அங்கே போய் கோவில்களை கட்டுகின்றார்கள் ஒவ்வொரு மதத்தைச் சேர்ந்தவர்களும் எங்கே சென்றாலும் தங்களின் சித்திரங்களுக்குத்தான் பூஜை செய்கின்றார்கள் எந்தெந்த கிராமங்களின் மீது வெற்றி பெறுகின்றார்களோ அங்கே போய் சர்ச் முதலியவற்றை கற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் ஒவ்வொரு தர்மத்தின் சித்திரங்களும் பூஜைக்காக அவரவருக்கென்று உள்ளது போல் இதற்கு முன்பு நாம் கூட தெரியாமல்தான் இருந்தோம் நாம் தான் தேவி தேவதைகளாக இருந்தோம் என்று நாம் இவ்வளவு நாளாக அறியாமல் இருந்தோம் தங்களை தனித்தனியாக உணர்ந்து அவரவர்களுக்கு பூஜை செய்து கொண்டு வந்தோம் மற்ற தர்மங்களைச் சேர்ந்தவர்களும் பூஜை செய்கின்றார்கள் என்றால் நம்முடைய தர்ம ஸ்தாபகர்கள் அதாவது கிறிஸ்து நாம் கிறிஸ்துவர்கள் அல்லது பௌத்தர்கள் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் இந்த கிந்து ஜனங்கள் அதாவது இப்போது இந்து மதம் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய தர்மத்தை பற்றியே அறிந்திராத காரணத்தினால் தங்களை ஹிந்து என கூறிக்கொண்டிருக்கின்றோம் மேலும் தேவதைகளுக்குத்தான் பூஜை செய்கின்றோம் நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்துடு சேர்ந்தவர்கள் என்பதையும் கூட நாம் புரிந்து கொள்ளாமல் இவ்வளவு காலமாக இருந்தோம் இன்னும் புரிந்து கொள்ளாமல் பூஜை செய்து கொண்டு வருகிறார்கள் நாம் நம்முடைய பெரியவர்களை பூஜிக்கிறோம் கிறிஸ்துவர்கள் ஒரு கிறிஸ்துவை மட்டும் பூஜிக்கின்றார்கள் நமது தர்மம் எது என்று பாரதவாசிகளுக்கு தெரியவே தெரியாது அதை யார் எப்போது ஸ்தாபனை செய்துகின்றார் பாபாவே வந்து இப்போது அதை கூறிக்கொண்டிருக்கின்றார் இந்த பாரதத்தின் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்போது மறைந்து விடுகிறதோ அப்போது அதை மீண்டும் ஸ்தாபனை செய்வதற்காகத்தான் இறைவனே வருகின்றார் இந்த ஞானம் இப்போதுதான் நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது முன்பு எதுவுமே நாம் தெரியாமல் இருந்தோம் இப்போது தெரிந்து கொண்டிருக்கின்றோம் புரிந்து கொள்ளாமலே பக்தி மார்க்கத்தில் சித்திரங்களின் பூஜைகளை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்போது நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் பக்தி மார்க்கத்தில் இப்போது இல்லை இப்போது நாம் பிராமண குல பூசணர்களாகிய நமக்கு சூத்திர நமக்கும் சூத்திர குலத்தினருக்கும் இரவு பகலுக்கான வேறுபாடு உள்ளது அதையும் இந்த சமயம் நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் சக்தி யுகத்திலே புரிந்து கொள்ள மாட்டோம் இந்த சமயந்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சமயமாகும் இப்போதுதான் நமக்கு புரிதல் கிடைத்து கொண்டிருக்கின்றது நம்முடைய இறைவனே நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் பாபா ஆத்மாக்களுக்காக ஆத்மாக்களுக்குத்தான் ஞானம் கொடுக்கின்றார் பழைய உலகம் மற்றும் புதிய உலகம் பற்றி பிராமணர்களாகிய நமக்குத்தான் இப்போது தெரிந்து கொண்டிருக்கின்றது பழைய உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் இப்போது இருக்கின்றார்கள் ஆனால் இங்கோ சொர்க்கத்திலோ மனிதர்கள் எவ் அதாவது சொர்க்கத்தில் தூய்மையாக சிறிதளவு மக்களே தான் இருப்பார்கள் இப்போ இங்கே கலியுகத்திலே இந்த பழைய உகத்திலே மனிதர்கள் எவ்வளவோ சண்டையிட்டு கொண்டே இருக்கின்றார்கள் இதுவே முள் நிறைந்த காடு என்று கூறப்படுகிறது இதையே நரகம் என்று கூறப்படுகிறது நாம் அறிந்திருக்கின்றோம் நாமும் கூட இதற்கு முன் சாதாரண முள்ளாகத்தானே இருந்தோம் இப்போது பாபாதானே வந்து நம்மை மனமுள்ள மலராக மாற்றிக்கொண்டிருக்கின்றார் முட்கள் இந்த மனமுள்ள மலர்களுக்கு வணக்கம் செய்கின்றார்கள் இந்த ரகசியத்தை இப்போதுதான் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம் நாம் தான் தேவதையாக இருந்தோம் பிறகு நாம் வந்து இப்போது மனமுள்ள மலர்களாக பிராமணர்களாக தூய்மையாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம் பாபாதான் இதை புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் இந்த டிராமா என்று அதாவது இது எல்லாமே ஒரு நாடகம் நாடக மேடையிலே நாம் அனைவரும் நடிகர்கள் முன்பு இந்த டிராமா சினிமா முதலியவை அப்போது இருந்ததில்லை இவை கூட இப்போதுதான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன ஏனென்றால் பாபா உதாரணம் சொல்வதற்காக சுலபமாக இருக்கும் குழந்தைகளும் புரிந்து கொள்ள முடியும் இந்த ஆன்மீக வி ஆன்மீக விஞ்ஞானத்தையும் கூட குழந்தைகள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா புத்தியில் இவர்கள் அனைவரும் விஞ்ஞானத்தின் சமஸ்காரத்தை எடுத்து செல்வார்கள் அது பிறகு சொர்க்கத்திலே அங்கே பயன்படும் உலகம் ஒன்றும் முற்றுமாக அழிந்து விடாது உலகம் இல்லாமல் போய்விடாது சண்டை போட்டு பழைய காடு மீண்டும் சொர்க்கமாக மாற்றப்பட இருக்கின்றது நாம் இப்போது தூய்மையை கற்று அந்த சமஸ்காரத்தை நாம் எடுத்து சென்று பிறகு நாம் சொர்க்கத்திலே பிறவி எடுப்போம் விமானம் முதலியவற்றையும் தயார் செய்வோம் என்னென்ன பொருட்கள் அங்கே பயன்பாட்டுக்கு தகுதி உள்ளனவையாக உள்ளனவோ அவைகள் மீண்டும் உருவாக்கப்படும் கப்பல் கட்டுகிறவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் கப்பலோ அங்கே பயன்படாது யாரேனும் ஞானத்தை பெற்று கொண்டாலும் சரி பெற்று என்றாலும் சரி அந்த சமஸ்காரம் அங்கே உபயோகப்படாது அங்கே கப்பல் முதலியவற்றின் அவசியமே கிடையாது டிராமாவிலேயே இல்லை ஆம் விமானங்கள் மின்சாரம் முதலியவற்றின் தேவை அங்கே இருக்கும் ஆகியவற்றின் கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள் அங்கிருந்து குழந்தைகள் கற்றுக்கொண்டு வருகின்றனர் இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியில்தான் உள்ளது நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் நாம் படிப்பதே புதிய உலகத்திற்காகத்தான் இந்த ஞானத்தை படித்து கொண்டிருக்கின்றோம் பாபா தான் நமக்கு எதிர்கால இருபத்தி ஓரு பிறவிகளுக்காக இந்த கல்வி ஞானத்தை நமக்கு கற்றுத்தருகின்றார் நாம் சொர்க்கவாசி ஆவதற்காக பவித்திரமாவதற்காக இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம் முதலில் நாம் நரகவாசியாதான் இருந்தோம் மனிதர்கள் சொல்லவும் செய்கின்றார்கள் இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் சிவலோக பதவி அடைந்துவிட்டார் என்றெல்லாம் கூறுகிறார்கள் ஆனால் நாம் நரகத்தில் உள்ளோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை புத்தியின் பூட்டு திறப்பதில்லை குழந்தைகளாகிய நமக்குத்தான் இப்போது மெதுமெதுவாக நம்முடைய புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே செல்கின்றது நம்பர் வாரியாக யார் ஸ்ரீமத்படி நடக்க முற்படுகிறார்களோ தூய்மையாக ஆகின்றார்களோ மற்றும் பதீத பாவனர் பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவர்களுடைய பூட்டுத்தான் திறந்து கொண்டே செல்லும் பாபா தினமும் இந்த ஞானத்தை தருகின்றார் நினைவு செய்யவும் நமக்கு கற்றுத்தருகின்றார் தருகின்றார் நமக்கு ஆசிரியராக நம்முடைய இறைவன் இருக்கின்றார் ஆக ஆசிரியர் நிச்சயமாக கற்பிப்பாரல்லவா எவ்வளவு ஆசிரியர் மற்றும் படிப்போடு யோகம் இருக்குமோ அவ்வளவு உயர்ந்த பதவியை நாம் அடைய முடியும் அந்த கலியுகத்தில் படிப்பிலோ யோகம் இருக்கவே செய்கிறது வக்கீல் முதலிய டாக்டர்கள் முதலிய படிப்புகளை கற்றுத்தருகிறார்கள் என்றால் அவர்கள் அங்கே சென்று அந்த கல்வியை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நமக்கு இப்போது இறைவனே நம்முடைய பாபாவே இந்த ஞானத்தை கற்றுத்தருகின்றார் இதையும் கூட மறந்து விடுகின்றார்கள் ஏனென்றால் புதிய விஷயம் இல்லவா தேகத்தை நினைவு செய்வதே மிக சுலபமாக இருக்கின்றது அடிக்கடி அனைவருக்கும் இந்த தேகம்தான் நினைவுக்கு வந்து விடுகின்றது நாம் ஆத்மா என்பது மறந்து விடுகின்றது ஆத்மாக்களாகிய நமக்கு பாபாவே வந்து புரிய வைக்கின்றார் நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் பாபாவோ நம்மை அறிந்திருக்கின்றார் நாம் பரமாத்மா என்று ஆத்மாக்களுக்கு கற்றுத் தருகின்றார் தன்னை ஆத்மா என உணர்ந்து மற்ற ஆத்மாக்களுக்கு அமர்ந்து நாமும் இந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் இதை ஆத்மாதான் காதுகளால் கேட்கின்றது சொல்பவர் பரமபிதா பரமாத்மா அவர் சுப்ரீம் ஆத்மா என சொல்லப்படுகிறது ஆத்மாக்களாகிய நம் அனைவருக்குமே தந்தையாக சுப்ரீம் தந்தையாக நம்முடைய சிவபாபாவே இருக்கின்றார் நாம் யாருக்காவது இந்த ஞானத்தை புரிய வைக்கும் போது நம்முடைய புத்தியிலே இது வர வேண்டும் ஆத்மாக்களாகிய நமக்குள் இந்த ஞானம் இருக்கின்றது நாம் இதை ஆத்மாவுக்குத்தான் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றோம் நாம் பாபாவிடம் என்ன கேட்டோமோ அதைத்தான் நம்முடைய சகோதர ஆத்மாக்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம் இது முற்றிலும் புதிய விஷயமாகும் மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை நாம் கற்பிக்கும்போது போது ஆத்ம அபிமானியாக ஆகி நாம் இந்த ஞானத்தை கற்றுத்தர வேண்டும் மேலும் இதை மறந்து விடுகிறார்கள் குறிக்கோள் உள்ளதல்லவா புத்தியிலே இது நினைவிலே இருக்க வேண்டும் நாம் ஆத்மா அவினாசி நாம் அழிவற்றவர்கள் நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியங்களை இந்த பஞ்ச தத்துவங்களினால் ஆன இந்த உடலை ஆத்மாவாகிய நாமே இயக்கி கொண்டிருக்கின்றோம் இந்த உடலை ஏற்று நாம் இந்த நாடக பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றோம் ஆத்மாக்களாகிய நாம் சூத்திர குலத்திலே தூய்மையற்று சாதாரண மனிதர்களாக இருந்தோம் பிறகு நாம் தேவதா குலத்திற்கு இப்போது சென்று கொண்டிருக்கின்றோம் சே அதாவது சரீரமும் பவித்திரமானதாக நமக்கு சொர்க்கத்திலே கிடைக்கும் அங்கு மிகவும் அழகானவர்களாக பிறப்போம் அங்கே உலகம் இந்த பூமி தூய்மையாக இருக்கும் அப்படி இப்படி அப்போ எப்படி இருந்ததோ அதே போன்று மீண்டும் இப்போது இந்த பூமி தூய்மையாக இருக்கின்றது நாம் நம்முடைய ஆத்மாக்களை சகோதர சகோதரர்கள் தந்தை குழந்தைகளுக்கு இப்போது கற்றி தருகின்றார் குழந்தைகள் பிறகு சொல்வார்கள் நாங்கள் சகோதர சகோதரர்கள் சகோதரர்களுக்கு கற்றுத்தருகின்றோம் ஆத்மாவுக்குத்தான் நாம் இதனை புரிய வைக்கின்றோம் ஆத்மா சரீரத்தின் மூலமாக இந்த ஞானத்தை கேட்கின்றது இவையும் மிகவும் நுட்பமான விஷயங்களாகும் நம்முடைய நினைவில் வருவதில்லை அரை நாம் அறுபத்தி மூன்று பிறவிகளாக சாதாரண தேக அபிமானத்திலே இருந்து விட்டோம் அதனால்தான் நமக்கு இந்த ஞானம் கேட்பதில் தானம் தாமதமாகின்றது இந்த சமயம் நாம் ஆத்மா அபிமானிகளாக ஆகியிருக்க வேண்டும் தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்ய வேண்டும் ஆத்மா என நிச்சயம் செய்து அமர்ந்திருக்க வேண்டும் ஆத்மா என நிச்சயம் செய்து கேளுங்கள் பரமபிதா பரமாத்மாதான் இந்த ஞானத்தை சொல்கின்றார் அதனால்தான் அதனால்தான் ஆத்மா பரமாத்மா காலம் பிரிந்திருந்து விட்டோம் என்று அங்கே நாம் சொர்க்கத்திலே எந்த ஞானத்தையும் படிக்க அவசியமில்லை இங்கே வந்துதான் இப்போது தந்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவர் சரீரம் என்பது உள்ளது இந்த தந்தையோ சுப்ரீம் ஆத்மா நம்முடைய இறைவனோ அவருக்கு சரீரமே கிடையாது அவருடைய ஆத்மாவின் பெயர்தான் சிவன் என்று கூறப்படுகின்றது நாம் இதை இப்போது அறிந்திருக்கின்றோம் இந்த சரீரம் என்னுடையதல்ல என்று நான் சுப்ரீம் ஆத்மா என்னுடைய மகிமை தனிப்பட்டது என்று தந்தையே கூறுகின்றார் ஒவ்வொருவருடைய மகிமையும் தனித்தனியாக இருக்கின்றது நம்முடைய பரமபிதா பரமாத்மா இந்த பிரம்மா மூலமாக இந்த உலகத்தை இப்போது ஸ்தாபனை செய்கின்றார் நம்முடைய இறை தந்தை மனித சிருஷ்டியின் விதை வடிவமாகவும் அவர் சத்தியமானவராகவும் மேலும் சைத்தன்யமானவராகவும் நம்முடைய தந்தை இருக்கின்றார் ஆனந்தம் சுகம் சாந்தியின் கடலாக இருப்பவர் நம்முடைய இறை பாபா ஆவார் இது பாபாவின் மகிமைகளாகும் குழந்தைகளுக்கு இப்போது உலகிய தந்தையின் ஆஸ்தி பற்றி தான் தெரியும் நம்முடைய தந்தையிடம் அந்த தொழிற்சாலை உள்ளது இந்த மில் உள்ளது அதற்கான பாக்கியத்தை நாம் பெறுகின்றோம் அதற்கான அதிர்ஷ்டத்தை நசா உள்ளதல்லவா அல்லவா குழந்தைதான் அந்த ஆஸ்திக்கு எஜமான் ஆகிறது ஒருவர் தாய் பிள்ளைகள் இருக்கிறாரென்றால் தந்தையின் சொத்து பிள்ளைக்கு சேருகின்றது இந்த ஆஸ்தியோ அதாவது இப்போது நாம் தந்தையிடம் பெறுகின்ற ஆஸ்திதான் உண்மையான தூய்மையான ஆஸ்தியாகும் இந்த ஆஸ்தியோ ஒரு தடவைதான் இந்த கலியுகத்தில் கிடைக்கிறது தந்தையிடம் நாம் பெறுகின்ற ஆஸ்தி இருபத்தோரு பிறவிகளுக்கு கிடைக்கின்றது ஆத்மக்களாகிய நாம் இப்போது அமரர்களாக அழிவற்றவர்களாக நாம் ஆகிக் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் ஒருபோதும் நாம் மரணமடைவதில்லை அன்பின் கடலாகவும் ஆகிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இந்த லக்ஷ்மி நாராயணர்தான் அன்பின் கடலாக இருப்பவர்கள் ஒருபோதும் சண்டையிட்டு கொள்ள மாட்டார்கள் இங்கே இப்போது கலியுகத்திலே எவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கின்றார்கள் அன்பிலே இன்னும் குழப்பமாகிவிடுகின்றது பாபா வந்துதான் இந்த விகாரத்தை இந்த சண்டைகளை நிறுத்தி விடுகின்றார் என்றால் எவ்வளவு அடி விழுகின்றது பாபாவே சொல்கின்றார் குழந்தைகளே நீங்கள் பாவனமாக ஆவீர்களானால் தூய்மையான உலகின் எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள் இந்த காமம் மகா சத்ருவாகும் அதனால் பாபாவிடம் வருகிறார்கள் என்றால் சொல்கின்றார்கள் என்னென்ன விகர்மங்கள் செய்திருக்கின்றீர்களோ அதை சொல்லிவிட்டால் லேசாக ஆகிவிடும் இதிலும் முக்கியமான விகாரத்தின் விஷயம் உள்ளது பாபா குழந்தைகளின் நன்மைக்காக கேட்டுக்கொண்டிருக்கின்றார் பாபாவிடம்தான் சொல்கின்றார்கள் ஹே பதீத பாவனா வாருங்கள் என்று ஏனென்றால் நாம் விகாரக் கடலில் விகாரத்தில் செல்பவர்கள்தான் பதீதர் என சொல்லப்படுகின்றது எந்த உலகமும் பதீத மனிதர்களும் பதீத ஐந்து தத்துவங்களும் பதீத அங்கே உங்களுக்கு தத்துவங்களும் கூட பவித்திரமானதாகத்தான் வேண்டும் இப்போது இந்த பூமியில் அசுர பூமியில் தேவதைகளின் நிழல் கூட படாது லட்சுமியை இப்போது அழைக்கின்றார்கள் ஆனால் லட்சுமி இங்கே வர முடியாது இந்த ஐந்து தத்துவங்களும் மாற வேண்டும் இந்த பூமி தூய்மையாகினால்தான் லட்சுமி இங்கே வர முடியும் அப்போது நாம் தான் லட்சுமியாக இங்கோது வரப்போகின்றோம் சக்தியுகம் புது உலகமாகும் ஆனால் இந்த நரகம் இப்போது கலியுகம் பழைய உலகமாகும் இது அழிவதற்கான சமயம் இதுதான் இன்னும் நாற்பதாயிரம் ஆண்டுகள் கலியுகம் இருக்கும் என்று மனிதர்கள் தவறாக நினைத்து கூறிவிட்டார்கள் ஒரு கல்பம் என்பது ஐந்தாயிரம் ஆண்டுகள் என்னும் பிறகு ஒரு கலியுகம் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு எப்படி இருக்க முடியும் எவ்வளவு அஞ்ஞான இருள் மனிதர்களுக்கு இடையே உள்ளது ஞானம் என்பதே யாருக்குமே இல்லை பக்தி என்பது பிராமணர்களின் இரவு ஞானம் என்பது பிரம்மா மற்றும் பிராமணர்களின் பகல் அது இப்போது நடைமுறையிலே உள்ளது நாம் ஏணிப்படியின் சித்திரத்தில் இப்போது ஏறிக்கொண்டிருக்கின்றோம் இது மிக தெளிவாக இந்த ஏனிப்படி சித்திரத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது புதிய உலகம் மற்றும் பழைய உலகம் பாதி பாதி என சொல்வார்கள் புது உலகத்திற்கு அதிக நேரம் பழைய உலகத்திற்கு கொஞ்ச நேரம் என்பதெல்லாம் கிடையாது சரியாக சொர்க்கம் பாதியாகவும் நரகம் பாதியாகவும் இருக்கின்றது ஆக அதை கால் ஆக்க முடியும் பாதியாக இல்லாதது போனால் கால்பகுதியும் கூட முழுமையாக இருக்க முடியாது ஸ்வஸ்திகாவிலும் அதாவது நாம் ஸ்வஸ்திகா சிம்பல் வருகின்றோம் அதனை நான்கு பாகங்களாக தருகின்றோம் நாம் கணேசரை வெளிப்படுத்துகின்றோம் கணேசருக்கு ஸ்வஸ்திகா சக்கரம் சின்னம் வரைந்து நாம் காட்டுகின்றோம் என புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டோம் இந்த பழைய உலகம் அழிந்துவிட போகின்றது நாம் புதிய உலகத்திற்காக இப்போது படித்து கொண்டிருக்கின்றோம் நாம் புதிய உலகத்திற்காக இந்த நரனிலிருந்து தூய்மையான நாராயணனாக ஆகி கொண்டிருக்கின்றோம் கிருஷ்ணரும் கூட புதிய உலகத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணருக்கோ மகிமை பாடப்படுகின்றது அவரை மகாத்மா என சொல்கின்றார்கள் ஏனென்றால் சிறு குழந்தை சிறு குழந்தை அன்புக்குரியவர்கள் சிறுவர்கள் மீது அன்பு செலுத்துகிறோம் அளவுக்கு அதிகமான பெரியவர்கள் மீது அன்பு செலுத்துவதில்லை ஏனென்றால் சதோ நிலை விகாரத்தின் துர்நாற்றம் கிடையாது பெரியவர்கள் ஆனதும் விகாரத்தின் துர்நாற்றம் வந்து விடுகின்றது நாம் குழந்தையாக இருக்கும்போது எவ்வளவு தூய்மையாக இருந்தோம் வளர வளர நாம் தூய்மை இழந்து விடுகின்றோம் குழந்தைகளுக்கு ஒருபோதும் குற்றமான பார்வை இருக்க முடியாது இந்த கண்கள்தான் நம்மை ஏமாற்றுபவை அதனால் உதாரணம் தருகின்றார்கள் அவர் தம்முடைய கண்களை தோண்டி எடுத்துவிட்டதாக அதுபோன்ற விஷயம் எதுவும் கிடையாது அதுபோல் யாரும் கண்களை வெளியில் எடுப்பதில்லை இந்த சமயம் பாபா ஞானத்தின் விஷயங்களை நமக்கு புரிய வைக்கின்றார் நமக்கோ இப்போது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது ஆத்மாவுக்கு ஆன்மீக ஞானம் கிடைக்கின்றது ஆத்மாவில்தான் ஞானம் உள்ளது பாபாவே இப்போது கூறுகின்றார் எனக்கு ஞானம் உள்ளது ஆத்மாவில் எதுவும் அதாவது ஆத்மாவில் பாவ புண்ணியம் ஒட்டாது நிர்லேப் என சொல்ல முடியாது ஆத்மாதான் ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கின்றது ஆத்மா எப்போதும் அழியாதது அதுவும் எவ்வளவு சிறியதாக உள்ளது ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது நம்முடைய ஆத்மாவில்தான் இந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாட்டு நடிப்பு நம்முடைய ஆத்மாவில்தான் இருக்கின்றது இந்த மாதிரி விஷயத்தை யாராலுமே சொல்ல முடியாது இந்த மனிதர்களோ ஆத்மா நிர்லேப் ஆத்மாவில் பாவ புண்ணியம் ஒட்டுவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள் அதனால் இப்போது பாபாவே வந்து கூறுகின்றார் முதலில் ஆத்மாவை நீங்கள் உணருங்கள் சிலர் கேட்கின்றார்கள் மிருகங்கள் எங்கே போகும் என்று அதாவது நாம் இந்த உலகம் அழியும் போது மிருகங்கள் எல்லாம் எங்கே போகும் என்று கேட்கின்றார்கள் அட மிருகங்களின் விஷயத்தையே நீங்கள் விட்டு விடுங்கள் முதலில் நீங்கள் உங்களை ஆத்மா என்பதை உணருங்கள் நான் ஆத்மா என்பது எப்படி என்னவாக இருக்கிறேன் பாபாவே கூறுகின்றார் எப்போது தன்னை ஆத்மா என்று அறிந்து கொள்ளவில்லையோ என்னை பிறகு எப்படி நீங்கள் அறிவீர்கள் இந்த அனைத்து நுட்பமான விஷயங்களும் குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது ஆத்மாவுக்குள் எண்பத்தி நான்கு பிறவிகளின் பாகம் உள்ளது அது நடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சிலர் பிறகு சொல்கின்றனர் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது என்றால் பிறகு நாம் ஏன் புருஷார்த்தம் செய்ய வேண்டும் என்று சிலர் கூறுகின்றார்கள் அட புருஷார்த்தம் இல்லை என்றால் தண்ணீர் கூட கிடைக்காது டிராமா அனுசாரம் தானாகவே எல்லாம் கிடைக்கும் என்பது கிடையாது கர்மமோ அவசியம் செய்தாக வேண்டும் நல்லது அல்லது கெட்ட கர்மம் ஆகின்றதல்லவா இதை புத்தி மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும் பாபாவே சொல்கின்றார் இது இராவண ராஜ்யமாகும் இதில்தான் நமக்கு கர்மம் விகர்மம் ஆகிவிடுகின்றது அங்கே இராவண ராஜ்யம் கிடையாது சொர்க்கத்தில் தூய்மையாக தூய்மையான ஆட்சி நடக்கும் இப்போதுதான் இராவண ராஜ்யமாக இருக்கின்றது விகர்மம் ஆவதற்குத்தான் உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் கதியை பற்றி இறைவன் இப்போது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார் அங்கே நம்முடைய கர்மம் அகர்மம் விளைவும் இல்லாமல் ஆகின்றது இராவண ராஜ்யமான இந்த கலியுகத்தில்தான் கர்மம் விகர்மமாகின்றது கீதை சொல்பவர்கள் கூட அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் கூறுகின்றார்கள் அவர்களோ வெறுமனே படித்துவிட்டு சொல்கின்றார்கள் சமஸ்கிருதத்தில் சுலோகத்தை சொல்லிய பிறகு ஹிந்தியில் அர்த்தம் சொல்கின்றார்கள் பாபா இப்போது நமக்கு சொல்கின்றார் ஒரு சில வார்த்தைகள் சரியாக கீதையில் உள்ளன பகவான் வாக்கு என்று சொன்ன போதிலும் பகவான் என சொல்லப்படுபவர் யார் என்பது அவர் யாருகளுக்கும் தெரியாது மிகவும் நல்லது நம்முடைய நம்முடைய தந்தைதான் இப்போது கீதையின் ஞானத்தை உண்மையான ஞானத்தை நமக்கு புரிய வைக்கின்றார் ஏனென்றால் உண்மையாலும் இந்த கீதையைச் சொன்னது நம்முடைய இறை தந்தையாவார் அந்த கிருஷ்ணன் நடிப்பதற்காக வந்தார் படம் எடுக்கும் அப்படி கதை எழுதி கிருஷ்ணரே கூறினார் என்று சொல்லிவிட்டார்கள் மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகுகாலமாய் காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் நம்முடைய பாபாவிற்கு நாமும் கூறிக்கொள்வோம் இப்போது தாரணைகளை பற்றி கேட்போம் எல்லையற்ற தந்தையின் ஆஸ்திக்கு நான் ஆத்மா மாலிக் எஜமானர் தந்தை அமைதி தூய்மை மற்றும் பவித்ரதா ஆனந்தத்தின் கடலாக உள்ளாரோ அதே போல நாமும் தந்தையைப் போல் தூய்மையாக மாஸ்டர் கடலாக தந்தை இருக்கின்றார் இதே நசாவில் நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக டிராமா என சொல்லி முயற்சியை நாம் விட்டுவிடக்கூடாது கர்மம் அவசியம் செய்ய வேண்டும் கர்ம அகர்ம விகர்மத்தின் கதியை நாம் புரிந்து கொண்டு சதா உயர்வான கர்மத்தையே நாம் செய்ய வேண்டும் வரதானம் எப்போதும் அழியாத பாபாவின் நினைவிலே மற்றும் சுயலனம் சுயநலமற்ற அன்பிலே நாம் மூழ்கி இருக்கக்கூடிய மாயாவின் பாதிப்பிலிருந்து விடுபட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று தந்தை வரத்தை கூறுகின்றார் எந்த குழந்தைகளெல்லாம் பாபா பாபாவின் அன்பில் மூழ்கியிருப்பார்களோ அவர்களை மாயா கவர்ச்சியாக்க முடியாது எப்படி தண்ணீர் ஒட்ட முடியாத துணியில் தண்ணீரின் ஒரு சொட்டு கூட தென்படாது அப்படிதான் எவர் ஈடுபாட்டில் மூழ்கி இருப்பார்களோ அவர்கள் மாயாவின் பாதிப்பிலிருந்து விடுபட்டு இருப்பார்கள் மாயாவின் எந்த யுத்தமும் தூய்மையானவர்களோடு செய்ய முடியாது ஏனென்றால் பாபாவின் அன்பு அழியாதது மற்றும் பாபாவின் அன்பு சுயநலமற்றதாகும் இந்த அனுபவம் எவருக்கு ஏற்பட்டிருக்கின்றதோ அவர்கள் அற்பகால அன்பிலே மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் ஒரே ஒரு பாபா மற்றும் நான் இதன் இடையில் மூன்றாவது எவருமே வர முடியாது சுலோகன் எவர் ஒருவர் அன்பாக மற்றும் விலகிய நிலையிலிருந்து கர்மம் செய்கின்றார்களோ அவரே நொடியில் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி